அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேஷாஸ் குக்கிங். நான் உங்கள் அஸ்வினி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்பிக்யூ நேஷன் கிறிஸ்பி கார்ன் எப்படி செய்கிறதுன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் வரும். பவுலில் ஒரு கப்பு வேக வச்ச கார்ன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கார்னை இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக வரதுக்காக இது கூட நம்ம மைதா, கார்ன்ஃப்ளவர் அண்ட் அரிசி மாவை ஆட் பண்ண போகிறோம். நான் இதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அது கூட 2 டேபிள்ஸ்பூன் மைதா, 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கார்னோட நல்லா கோட் ஆகணும். கோட் ஆன அப்புறம் நம்ம இதை வந்து சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். கார்ன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நல்லா ஹீட்டான ஆயிலில் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கார்ன் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணுன்ட்டு அவசியம் இல்லைங்க. நல்லா கிறிஸ்பினஸ் வந்ததுமே நீங்கள் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்க, கார்ன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் காரத்துக்காக பெரி பெரி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட அது இல்லைன்னா நீங்கள் சில்லி பவுடரே ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நான் கொஞ்சம் ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ். நான் 1 டேபிள்ஸ்பூன் லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டேங்கியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்ன் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கார்னிஷிங்காக கொஞ்சம் ஆனியன்ஸு அண்ட் கொரியண்டர் லீவ்ஸை நான் மேலே ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அவ்வளோதான் பார்பிக்யூ நேஷன் கிறிஸ்பி கார்ன் ரெசிபி. இனிமேல் நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மேஷாஸ் குக்கிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.